வெல்கம் டு இந்தியன் மாம்ஸ் ஹோம்ஸ் அண்ட் கிச்சன். ஒரு மாதம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீவ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் கிரேவி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஆல்ரெடி நம்ம சிக்கன் டிக்கா வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா நிறைய இல்லை, நான் ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்டு வந்து ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும், இதெல்லாம் நம்ம அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் 5 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணிடலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சாச்சு அந்த சிக்கன். இப்போ வெறும் வந்து அந்த கிரேவியில் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கேஜ் மேலே இருக்கும். நான் வந்து 3 ஆனியன்ஸ் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது செமி கிரேவியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ட்ரையாகவும் செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா தால் ரைஸ், சாம்பார் ரைஸ், ரசம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆனியன் போட்டாச்சு, கொஞ்சம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இது ரொம்ப நேரம் வந்து நம்ம குக் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாகவே நான்வெஜ் கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கன்றதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் டிக்காவில் வந்து சால்ட்டு நம்ம எல்லாமே ஸ்பைசஸ் ஐட்டு பவுடர்லாம் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போது நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் டிக்காலும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன், அந்த கலருக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ கோரியாண்டர் பவுடர், தனியா தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சோம்பு பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் இருக்கட்டும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தக்காளி பவுடரில் தண்ணி ஆட் பண்ணலன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்து ஆட் பண்ணுங்கள், நம்ம சிக்கன் டிக்காலையும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன்ஸ் அளவுக்கு, அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த ரோஸ் மெல் எல்லாமே போயாச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஒரு சாஃப்டாக வரும் அந்த தக்காளி வரவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குக் ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லிப்போட்டை வச்சுருந்தேன், நல்லா குக் ஆகிடுச்சு தக்காளி எல்லாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி டிக்கா பண்ணி வச்சுருந்தேன், அந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நம்ம லிட் போட்டு அப்படியே வைக்கலாம். அந்த மசாலாக்குள்ளே வந்து இந்த சிக்கனுக்குள்ளே வந்து அந்த மசாலா ஜூஸ் எல்லாமே வந்து சேரும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஆயில் வந்திருக்கு.
உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆக்சுவலாக லைட்டாக ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். உங்களுக்கு வேணும்னா நல்ல ஒரு திக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கன் டிக்கா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.